அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியான சுபாவம் உடையவங்க, எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க. சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பேச்சாற்றல் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களோட அதிக நேரம் பேசுறது இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி இவங்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க, அளவான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய முக தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்னாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோம்பல் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே சரியாக கணக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கணக்கு போடுவதிலையும் கணக்கு பார்ப்பதிலையும் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நல்லானுக்கு எல்லாம் நல்லான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல் சொல் எல்லாமே இருக்கும். யாரிடமே கோபம் படுறதையோ அல்லது யாரையுமே பகைத்து கொள்வதையோ இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்களை ஒரு சமூக பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் அதிக நேரம் இருக்கிறதையே விரும்பக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய நெட்வொர்க்கே அதிகமாக இருக்கும். புதிதாக பார்க்குறவங்க கூட ரொம்ப எளிமையாக பழகி ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசி நண்பராக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிந்தனைவாதிங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனாலே என்னமோ இவங்களுக்கு மன அழுத்தம், மனக்கவலை இதெல்லாம் அதிகமாக பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது மன ரீதியாக எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுடைய கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, என்னுடைய நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ஏன்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நல்லா சால்வ் பண்ணுறதுக்கான வழியை எல்லாமே இந்த ஜோதிடர் வந்து ஆலோசனை சொல்லுவார். அதை கேட்டு நீங்கள் செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு மேலே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நல்ல ஒரு எளிமையான முறையில் நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுவார். சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாகப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் இந்த வார கிரக நிலைகளை வைத்து பார்த்தா சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நின்று கொண்டிருக்கிறார், அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் தனுசு ராசியில் நிற்கிறார், சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு எந்த கிரக நிலை மாற்றமும் இல்லை. இதனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வரவுக்கு மேலே செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இறைவனை அனுகிரகத்தால் எப்படியாவது பணம் வந்து உங்களுடைய நிம்மதியை ஏற்படுத்தும். அதே மாதிரி வியாபாரத்துலேயும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். அவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன் கிடைத்தாலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார். விவசாய தொழிலெலாம் கொஞ்சம் அதிகம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டு மனை வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைம் இருக்குது. ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. குடும்பத்திலே ரொம்ப குதூகலமான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்க வேலை பார்க்குறவங்களை நல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைத்த காரியம் கூட இந்த வாரத்தில் தடையில்லாமல் நடக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்க போகுது. பண செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதனால் கொஞ்சம் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுதே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை மட்டும் இந்த வாரத்தில் இருக்கும். குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார். நீண்ட காலமாக தொந்தரவு செஞ்ச ஒரு நோய் இந்த வாரத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிற புதியதாக சொத்து வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு மனரீதியாக ஒரு முடிவுக்கு கூட இந்த வாரத்தில் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்களோட நல்ல ஒரு இதமான நட்பு இந்த வாரத்தில் இருக்கும். இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் அல்லது காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது, அல்லது பட்டும் படாமல் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சம்மந்தமில்லாத அதாவது மூன்றாம் நபர் அல்லது நண்பர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். இதுதான் குடும்பத்திற்கும் உங்களுக்குமே நல்லது. ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறார். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் அந்த பெரிய மனிதர்களோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கிறதுனால நல்ல காரியங்கள் பல இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த பெரிய மனிதர்கள் மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும். கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார். வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டு மனை வாங்கி ரொம்ப நிம்மதியாக செயல்பட போகிறீங்க. இந்த வாரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீரிட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதனால வார்த்தையிலையும் செயலையும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தினருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள் பாக்கிய அதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இலக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையிலையும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வெளியில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்கு. திட்டமிட்டு செயல்படுங்க, நினைத்ததை இந்த வாரத்தில் சாதிப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கு யோகமெல்லாம் இந்த திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். புனர்பூசம் முன்னரிடம் மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு மக்ரகமாக இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் குறையும். சனியும் சூரியனும் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால செல்வாக்கு உயரும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைம் கிடைக்கும்.
அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி பகவான் இவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை விளங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும். விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மனையை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஒரு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.